वेलकम टू ऑल इन वीडियो पाकल अब यूपीएससी और इंपार्टन जाप नोटिफिकेशन जाप नहीं अब इंडियन एयरफोर्स अदमारी नेवल आर्मी इत मूणुमें वह आफीसर ग्रेड रैंक नहीं उल्ला और ना वाईपा एक्साम अप्ले पड़नों एक्साम यार यार अप्ले पड़ला पढ़चरको एक्साम पैटर्न அந்த எக்ஸாம் பேட்டர்ன்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 16/6 நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்றைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா 6/7/2020 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது அப்ளிகேஷன் எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கான லிங்க் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான அந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடும். இதில் வந்து என்ன வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் 370 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து 208 பேர் வந்து ஆர்மிக்கு செலக்ட் பண்ணுவாங்க, அதேமாதிரி 42 பேர் நேவிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னா கப்பல் படைக்கும். இதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் வந்து 120 பேர் கேட்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து வந்து 370 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி நேவல் அகாடமியில் வந்து இது வந்து 10th 12th கேடட் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், 43 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் வந்து 413 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எழுதினீங்க அப்படின்னா அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை அந்த எந்த ஜாப் கெடுக்கிறாங்களோ அந்த ஜாபில் போஸ்டிங் போட்டுருவாங்க. இல்லை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவும் சிட்டிசன்ஸ் ஆஃப் நேபாள் இவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிபெட்டியன்லேருந்து வந்த அந்த அகதிகள் மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா அன்மேரீடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். யார் ஒன்லி அன்மேரீடு, மேரீட் நீங்கள் மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 ஜனவரி 2002 1 ஜனவரி 2005 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த 10th 12th முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பரீட்சை எழுதிட்டு இங்கே போய் நீங்கள் அந்த நேவல் அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம். படித்து முடிச்சோன்னே ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிச்சம் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக கரெக்டாக தான் இருப்பீங்க. 10th 12th நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 இருக்கும், அதில் வந்து மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் வந்து 2.5 மணி நேரம் 300 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி வந்து 2.5 மணி நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும், அதுக்கு வந்து எவ்வளோனா 600 மார்க்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 900 மார்க் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்பி டெஸ்ட் இன்டர்வியூ எஸ்எஸ்பி டெஸ்ட் இருக்கும், அது வந்து இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அதோட அது பற்றினா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து 900 மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அகாடமியில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். மேக்ஸோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா இருக்கும், உங்களோட ஸ்கூல் லெவல் அல்ஜிப்ரா தான். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 2 and 3 dimensions இருக்கும், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி. இது எல்லாமே வந்து மேக்ஸில் வரும். நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் தமிழ்நாடில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஎஸ்சி புக் எடுத்துகிட்டு அதில் உள்ள கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணியே பார்த்தாகணும். அது நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, அதிலிருந்தால் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் எபிலிட்டி பேப்பர் 2 என்னென்னா ஜென்ரல் எபிலிட்டி 600 மார்க் கேட்குறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், அதாவது பாட்னி ஜுவாலஜி எல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி கேட்பாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் stage 3 பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான். இதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு இவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலும் நீங்கள் வெளியில் வந்துடணும். அதனால் அது எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன்.
இது வந்து நீங்கள் டென் இப்போ வந்து நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன ரிசல்ட் வரலை அப்படிங்கிற பசங்களும் வந்து இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இன்டர்வியூ அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செலக்ட் ஆகிட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் இந்த உங்களோட அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதனால் ரிசல்ட் வரலை அப்படின்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி நீட்டு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படித்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களால் அது வந்து பாஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வந்து மேக்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க, அதில் அந்த நாலேஜை வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிஸ்ட்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை க்ராக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.